வளர்ந்த காலத்தில் கிடைச்ச பணமாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாம் என் மனைவி பேரில் தான். என் கணக்கில் ஒரு பைசா இல்லை, ஒரு சொத்து இல்லை, ஒரு நகை இல்லை, எல்லாம் அவள். நான் இன்னைக்கும் நத்திங், ஜீரோ தான். அது எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டதுனால அவளுக்கு என் மேலே ஒரு சந்தேகமோ இல்லை எதிர்பார்ப்போ அதுபாட்டில் தானாக நடக்குது. இந்த வருஷ காலத்தில் அவர் என்ன பார்த்துருப்பார்ல, நான் சிக்கனமாக இருக்கேன், எனக்குன்னு பெரிய ஆசைகள் தேவைகள் எதுவுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால் இப்போ வந்து வீணாக செலவழிக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். 40 வயசில் கோவப்பட்டா நாங்களும் சண்டை போட்டுவோம், எதிர்த்து பேசுவோம், இல்லை அடிப்போம், ஏதோ ஒன்று நடக்கலாம். 50 வயசில் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும், 60 வயசில் இன்னும் குறையும். 60 வயசில் தாண்ட பிறகு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, கூட உறவுகள் இருக்காது, நம்ம தனிச்சு விடப்படுவோம். முதுமை அந்த நேரம் நமக்கு சாப்பாடு வேணும், மருந்து வேணும், பராமரிப்பு வேணும், பேசுறதுக்கு கூட அப்பதான் துணை வேணும். அது வரைக்கும் பொண்டாட்டியோட பேச மாட்டோம். அது கடந்த பிறகு எல்லாம் அவகிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே அதுக்காக மெதுவா அப்படி சமாளிச்சுக்கிறது பேசாம, ஏன்னா பேசி கோவப்பட்டா அப்புறம் நமக்கு இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போயிருந்தேன். ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கும் குறை வைக்க மாட்டேன், வெளியில சாப்பாடு கிடைக்க கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பேன். என்னுடைய வெளியில கிடைக்க கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பேன். சமையல் அறைக்கு ராணி நான் தான், நான் மட்டுமே அப்படின்ற மாதிரில நான் கவனமா இருப்பேன். எத்தனை நாள் அம்மா வீட்டுல இருப்ப, சீக்கிரம் வா, உன்னோட பிரியாணி நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஒரு பொண்ணும் சமையல் அறை, என்னதான் நீங்க ஆள் ஹெல்ப்புக்கு வச்சா கூட சமையல் அறையில சமையல் கொடுத்து அசத்துங்க. சோ வந்து ஹஸ்பண்ட வந்து மிஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட். ஆமா சீக்ரெட் அது, நிச்சயமா நிச்சயமா. அவளுக்கு கடவுள் பிடிக்கும், கோயில் பிடிக்கும், வேதம் பிடிக்கும், தேவாலயம் பிடிக்கும், திருவாரூர் எல்லாம் அவளுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவட அந்த சுதந்திரத்துல நான் தலையிடுறேன். நான் வேணான்றதெல்லாம் சேர்த்து வச்சு அவ கும்பிட்டு போவா, என் கோட்டாவையும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து நான் கும்பிடுறேன் அப்படின்ட்டு. அதனால எங்களுக்குள்ள அந்த தகராறு. ஆரம்பத்துல இருந்தே அந்த கோயிலுக்கு போகும்போது இவர் கூட வரலையேன்னு நான் அப்படி நினைச்சதில்லை, அது ஒரு குறையா நினைச்சதில்லை. என் கடவுள் என்னோட, என் வழிபாடு என்னோட அப்படின்னு தான் நான் இருப்பேன். கோயிலுக்கு கட்டாயம் போவேன், நிறைய விஷயங்களை நான் பேசவே மாட்டேன். அவருக்கு கோபம் வந்தா நான் பேசவே மாட்டேன், பேசாம இருப்பேன். அதுலயே அவர் அப்படியே சாஃப்ட் ஆயிடுவார். ஓ, சண்டை போட்டா நீங்க பேச மாட்டீங்க? பேச மாட்டேன், என்ன அதுல ஒரு மைனஸ் பிளஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கோபம் வருது அதனால நான் அடங்கிடுவேன், அப்படியே ஜீரோ ஆயிரும். என் வாயிட்டு இருந்து ஒரு வார்த்தை வராது, பேசாம இருப்பேன். அவர் பாட்டுக்கு அவரு சிலதுகள் நான் தப்பவும் பண்ணிருக்கலாம், அந்த அதனால அவர் கொதிப்படைஞ்சு கத்திருக்கலாம், அப்ப கூட நான் சும்மா இருப்பேன். அதுக்கப்புறம் இது அவருக்கு பிடிக்கல, இனிமே அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி சில விஷயங்களும் எனக்கும் கோபம் வரும் தான், என் கோபம் வராத மனுஷன் யார் தான், அதிகமா வராது, எப்போதான் வரும். அந்த டைம்ல அவரு கோபப்பட மாட்டார், கோபப்படணும், ஏமாத மாட்டான். இதெல்லாம் நீங்க பாருங்க, எவன் மோசடி பண்றானோ, எவன் பள்ள காட்டுறானோ, அவன் உனக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம், அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்குது தானே. கோபத்துக்கு பிறகு கிடைக்கிற சாப்பாடு, கோபத்துக்கு பிறகு வாழ்ற வாழ்க்கைன்றது ஒரு சுகம் தானே. அப்ப யார் ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துவா, யார் முதல்ல மன்னிப்பு கேட்பா? நீங்களும் அவர ஆரம்பத்துல இது கோபம் வரும் எனக்கு, சாரி கேட்காம இதெல்லாம் கொடுத்து ஏமாத்துறதா அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ இது சாரி கேட்கறதுல ஒரு வழி, இது அவர் இப்படித்தான் சாரி கேட்க தெரியுது போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது எனக்கு. அப்புறம் பல கூட வந்தோடனே சந்தோஷமா இருக்கும், சாரி கேட்டாரு. சோ அதுதான் சாரி, இதான் டாக்டிக்ஸ் அப்போ.